தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருக்கின்ற கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை பெற உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பிப்ரவரி 27 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெற உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். அதிமுக பொதுக்குழு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் எதிர்வரும் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் இரு அணிகளும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ள நிலையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் தரப்பிற்கே வழங்க உத்தரவிடக்கூடிய இபிஎஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுக்குழு தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இந்த மனு என்பது ஒரு இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி இன்றைய தினம் ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அமர்வில் இபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் முறையிட்டார். அவர் தனது முறையீட்டின் பொழுது தமிழகத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது, தங்கள் சார்பில் வேட்பாளரை தாங்கள் நிறுத்த விரும்புகிறோம், ஆனால் தேர்தல் ஆணையம் இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற முறையில் தமது கையொப்பத்தை ஏற்க மறுப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனவே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் திங்கட்கிழமை இந்த முறையீட்டை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இபிஎஸ் தரப்பு வாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பு, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை எதிர்த்துதான் ஓபிஎஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு வழக்கினுடைய விசாரணை முடிந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் கூட உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இடைக்கால தடை எதுவும் பிறப்பிக்கப்படாததால் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னும் அது சட்டப்படி செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்க உத்தரவிட வேண்டும் என்பதுதான் இபிஎஸ் தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.